Welcome to Subhashakti College. I am R. Kitna, Assistant Professor, Department of Mathematics. Today we are going to see general formula for Lagrange interpolation method. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெக்ரான்ஜி இன்டர்பலேஷன் ஃபார்முலாக்கான ஜென்ரல் மெத்தட் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாவை எப்படி டெரிவ் பண்ணுறது அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி எ ஃபங்க்ஷன். அடுத்தது வி டேக்ஸ் த என் ப்ளஸ் ஒன் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எந்தது எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் என் கரஸ்பாண்டிங் டு எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸெட்ரா எக்ஸ் என். இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது. இன்னும் ஒன்று கன்சிடர் பண்ணணும் என்ன அப்படின்னா ஒரு பாலினாமியல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த பாலினாமியல் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் சாரி ஏ ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் மைன் எக்ஸெட்ரா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என் ஏ டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸெட்ரா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஏஎன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸெட்ரா எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் ஒன். இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாலினாமியல் வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ நாட் எழுதுறோமா. ஏ நாட் எழுதும்பொழுது நான் எக்ஸ் நாட்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே எங்கேயாவது எக்ஸ் நாட் இருக்கா? இல்லை. ஏ நாட் எழுதும்பொழுது எக்ஸ் நாட் வந்து நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏ ஒன் எழுதும்பொழுது உள்ளே எக்ஸ் ஒன்னை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அந்த டேர்ம்ஸை விட்டுட்டு நம்ம எழுதணும். இப்போ ஒன் எழுதணும்னா ஒன்னை எக்ஸ் ஒன்னை உள்ளே இன்க்ளூட் பண்ணாமல் எக்ஸ் ஒன்னை விட்டுட்டு எழுதணும். அடுத்தது ஏ டூ எழுதும்பொழுது எக்ஸ் டூவை விட்டுட்டு எழுதணும். ஏ த்ரீ எழுதும்பொழுது எக்ஸ் த்ரீயை விட்டுட்டு எழுதணும். இதுதான் வந்து இந்த பாலினாமியல் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ அப்படி ஒரு பாலினாமியல் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்டுன்னு நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், ஒய்க்கு பதிலாக ஒய் நாட்டுன்னு நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எதில் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஒன்னில் நான் இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் நாட் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் ஒன். இங்கே எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் என் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே ரெண்டாவது டேர்மில் பாருங்கள் இங்கே ஏற்கனவே வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இருக்குது. இந்த டேர்மில் நான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் நாட் எனக்கு என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஏ டூவில் இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் நாட் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். இப்போ ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ, இங்கேயும் வந்து இந்த டேர்ம்லேயும் வந்து எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் நாட்டு எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் நாட்னு வரும். இந்த டேர்ம் எனக்கு என்னது, ஜீரோ. அப்போ எது எது ஜீரோ ஆகிடுது, ஏ ஒன் ஏ டூ ஏஎன் எல்லாமே ஜீரோ ஆகிடுது. நமக்கு எது மட்டும் கிடச்சிருக்கு, ஏ நாட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இப்போ கிடச்சிருக்கதை நம்ம என்ன பண்ணுறோம், கீழே எடுத்து தனியாக எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய்க்கு பதிலாக ஒய் நாட் சப்ஸ்டிட் பண்ணுமா. ஸோ ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு இங்கே இது அப்படியே இதுக்கு கீழே எழுதிக்கிறேன். எக்ஸ் நாட் மைனஸ் இங்கே இருக்கு இல்லையா, எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் ஒன். இங்கே வந்து என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் டூ இன்ட்டு எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் என் அப்படின்னு எழுதியாச்சு. ப்ளஸ் மீது எல்லா டேர்மே நமக்கு என்ன, ஜீரோ தான். ஸோ ப்ளஸ் ஜீரோ அப்படின்னு அது போட்டது ஒன்று போடாமல் நமக்கு வந்து தேவை இதுதான். இந்த வேல்யூஸ் நம்ம வந்து எழுதியாச்சு. இந்த வேல்யூஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ நாட் கண்டுபிடிக்கிறேன். இந்த வேல்யூஸ்லேருந்து நான் ஏ நாட் கண்டுபிடிக்கிறேன். ஏ நாட் வேணும்னா நான் என்ன பண்ணலாம், ஒய் நாட் டிவைடட் பை எனக்கு என்னென்னு வந்துடும்னா எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் என் அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ இதிலிருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புட் என்ன பண்ணுறோம், எக்ஸ் நாட் இதை வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் கொடுக்கணும், ஒய் நாட்டுக்கு பதிலாக ஒய் ஒன் கொடுக்கணும், ஏ நாட்டுக்கு பதிலாக ஏ ஒன் கொடுக்கணும். எந்த ஈக்குவேஷனில் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூவில் கொடுக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூவில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ஒன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் தானேப்பா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஏ ஒன் இங்கே ஒய் ஒன் வந்துடும். இப்போ இங்கே எக்ஸ் நாட் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் ஒன் வந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் பண்ணோம்னா ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன, ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் என். இப்போ சிமிலர்லி நமக்கு வந்து இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், ஏ டூ கண்டுபிடிக்கலாம். ஏ டூ வேணும்னா ஏ டூ நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஏ டூக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஏ டூ இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸெட்ரா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் என் வந்துருச்சா. இப்போ இதுலேருந்து ஃபார் எக்ஸெட்ரா இப்படியே நம்ம ஒவ்வொரு வேல்யூ போட்டோம்னா லாஸ்ட் டேர்ம் நமக்கு வந்து என்ன, ஏஎன். ஏஎன் வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஒய் என் வந்துருமா. ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஒய் என் டிவைடட் பை எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் நாட்
இன்ட்டு எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ்என் மைனஸ் ஒன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஏ நாட் ஏ ஒன் ஏ டூ ஏஎன் இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல எங்கெங்க சப்ஸ்டிட் பண்ணலாம், இதோ ஏ நாட் ஏ ஒன் ஏ டூ ஏஎன் இதுக்கு பதிலாக எல்லாமே நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு வந்து எப்படி சிம்பிளிஃபை ஆகி கிடைக்கும் அப்படின்னா, ஃபார்முலா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்என் டிவைடட் பை எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ்என் இன்ட்டு ஒய் நாட் ப்ளஸ் x மைனஸ் எக்ஸ் நாட் செகண்ட் டேர்ம் எழுதுறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாட் எழுதும்போது நமக்கு என்ன உள்ளே வரல பாருங்கள், எக்ஸ் நாட் வேல்யூஸ் எதுவுமே உள்ளே வரல நமக்கு நியூமரேட்டரில் வந்து வரல. டினாமினேட்டரில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எந்த டேர்மை நம்ம வந்து விட்டுட்டோமோ அந்த டேர்மால் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இப்போ ஒய் ஒன் எழுதும்பொழுது நமக்கு எது உள்ளே வரல, எக்ஸ் ஒன் வந்து உள்ளே வரல. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இல்லை எக்ஸ் டூ எழுதணும் சரியா, எக்ஸட்ரா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என் இப்போ டிவைட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட் x1 மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் என் இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இங்கே என்னென்னு இருக்குது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸெட்ரா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸெட்ரா எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒன். இதுதான் வந்து என்னது அப்படின்னா லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் ஃபார்முலாக்கான நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சம்மை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து சிம்பிளே பண்ணிக்குவோம். எப்படி அப்படின்னா சம்மில் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டேட்டாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒய் டூ வரையும் தான் நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒய் டூவோட வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் ஒய் டூவோட நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபார்முலா வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளோதான் லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் ஃபார்முலா கொண்டு வரதுக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம், ஒரு பாலினாமியல் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். இந்த பாலினாமியலில் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் சப்ஸ்டிட் பண்ணோம், ஒய்க்கு பதிலாக ஒய் நாட் சப்ஸ்டிட் பண்ணோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், இதிலிருந்து ஏ நாட் ஏ ஒன் ஏ டூ ஏஎன் கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணோம். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளாக பண்ணால் நமக்கு வந்து என்ன பண்ணியாச்சு, லெக்ரான்ஸ் இன்டர்பிலேஷன் ஃபார்முலா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒன்று பார்க்கலாம். லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் மெத்தட் ஃபார்முலா பார்த்தோம். இப்போ லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் மெத்தட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு சம்மில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் அதுக்கான டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டாஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி, லெக்ரான்ஜி ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணணும். லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த டேட்டாஸில் நமக்கு வந்து எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம வந்து எழுதிக்கணும். X0 நமக்கு வந்து X ல ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ X0, X1, X2, X3 கீழ Y னா இது கீழ Y வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்குது Y0, Y1, Y2, Y3. சோ நம்மளோட லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் ஃபார்முலாவை நம்ம வந்து எது வரைக்கும் எழுதணும்னா Y3 வரைக்கும் எழுதினா போதும். மற்ற எது வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம ஃபார்முலா எழுதிக்கிட்டா போதும். சோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா எழுதுறோம், Y is equal to f of x is equal to x minus x1, x minus x2, x minus x3 divided by x0 minus x1, x நாட் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் நாட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் நாட் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு ஜீரோ தானே. அப்போ ஜீரோ எழுதும்பொழுது அந்த ஜீரோ டேர்மே நம்ம வந்து நியூமரேட்டரில் எழுதவே கூடாது, அதை விட்டுருணும். இப்போ எங்கேயாவது இங்கே ஜீரோ வந்திருக்கா, இல்லை. நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஜீரோக்கு அடுத்த வேல்யூலேருந்து ஒன் டூ த்ரீ மட்டும்தான் வச்சுருக்கோமா. நம்ம எந்த வேல்யூவை விட்டுருக்கோம், எக்ஸ் நாட்டை விட்டுட்டோம். ஸோ அந்த வேல்யூவால் டினாமினேட்டர் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். இது இப்படி தான் வந்து எல்லா ஃபார்முலாவுமே நம்ம வந்து கீழே இருக்க வந்து எல்லாமே நம்ம அப்படி தான் எழுதுகிறோம். இப்போ அடுத்தது y1 எழுதும்பொழுது நான் என்ன பண்ணனும், x1 ன்னை விட்டுறணும். அடுத்து y2 எழுதும்பொழுது x2-ஐ விட்டுறணும். y3 எழுதும்பொழுது x3-ஐ விட்டுறணும். இப்போ அப்படி தான் வந்து நம்ம ஃபார்முலா வந்து எழுத போறோம். இப்போ ஒய் ஒன்னுக்கு எப்படி எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஒன்னை விட்டுருணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ. இப்போ நம்ம எதை விட்டோம், எக்ஸ் ஒன்னை விட்டோம். ஸோ அதால் நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டோம். எக்ஸுக்கு பதிலாக அந்த நம்ம எதை விடுறோமோ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன். இப்போ நெக்ஸ்ட் ஒய் டூக்கு எழுதும்பொழுது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டூ விட்டுருணும். நம்ம ஒய் டூக்கு எழுதுறோம் இல்லையா, அதனால எக்ஸ் டூவை விட்டுருணும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ. இப்போ எதை விட்டுருக்கோம், எக்ஸ் டூவை. ஸோ அதால் எல்லா
எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ முடிஞ்சா இப்போ த்ரீ ஒய் த்ரீ எழுதணும். ஏன்னா நமக்கு எதுவரை இருக்குது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. ஸோ இன்னும் ஒரு டேர்ம் வந்து நம்ம எழுதணும். இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ த்ரீ எழுதக்கூடாது நம்ம. அடுத்தது எது எழுதலை, எக்ஸ் த்ரீ. ஸோ அதால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் டூ முடிஞ்சிச்சா இன்ட்டு ஒய் த்ரீ. நம்ம இந்த ஃபார்ம்லாம் வந்து போட்டாச்சு. ஃபார்ம்லாம் போட்டாவே நமக்கு வந்து பாதி சம் வந்து முடிஞ்ச மாதிரி. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூஸில் நம்ம இந்த ஃபார்ம்லாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கான வேல்யூ வந்து முடிஞ்சோம், ஆன்சர் வந்து சீக்கிரம் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு எக்ஸ் தெரியல, நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் எது எது, எக்ஸ் ஒன் தெரியும் எக்ஸ் டூ தெரியும் எக்ஸ் த்ரீ தெரியும், நமக்கு எல்லாமே இங்கே கொடுத்தாச்சு. ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ எல்லா வேல்யூஸுமே நமக்கு வந்து என்ன இருக்குது, இங்கே இருக்குது. அப்படியே கிடைச்ச வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் ஆன்சர் ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆன்சர் எடுத்து எந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் நாங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கிறோம். இதில் நமக்கு என்னென்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், எக்ஸ் நாட்டுக்கு ஜீரோ. இப்போ இங்கே இருக்கு இல்லையா, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்து எழுதிக்கலாம். ஹியர் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ, எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கணும், ஒய் ஒன் ஒய் நாட் ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ இந்த வேல்யூஸையும் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல், ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு டுவெல், ஒய் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூ எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபார்முலாவில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னு இருக்கா, எக்ஸ் ஒன்னுக்கான வேல்யூ என்ன, ஒன்று. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணியாச்சா. ரெண்டாவது எக்ஸ் டூ, எக்ஸ் டூக்கு இங்கே என்னன்னு இருக்குது, த்ரீ, எக்ஸ் மைனஸ் த்ரீ. அடுத்தது எக்ஸ் த்ரீ, எக்ஸ் த்ரீனா இங்கே ஃபோரு, எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ கீழேயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் நாட்டுக்கான வேல்யூ என்ன, ஜீரோ. அப்போ ஜீரோ, எக்ஸ் ஒன்னுக்கு ஒன்று, அப்போ ஜீரோ மைனஸ் ஒன்று. ரெண்டாவது இங்கே பண்ணும் பொழுது ஜீரோ மைனஸ் த்ரீ, ஜீரோ மைனஸ் ஃபோர் பண்ணியாச்சா. இப்போ ஒய் நாட், ஒய் நாட்டுக்கு நமக்கு என்ன வேல்யூ, மைனஸ் டுவெல் அப்படின்னு இருக்கா. ஸோ மைனஸ் டுவெல்லையும் நான் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னு இருக்கு, எக்ஸ் நாட்டோட வேல்யூ நமக்கு வந்து ஜீரோ. ஸோ நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ஜீரோ அப்படின்னு. இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ, எக்ஸ் டூவோட வேல்யூ நமக்கு இங்கே என்னன்னு இருக்குது, த்ரீ. எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ அப்படிங்கும் பொழுது ஃபோரு, அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர். இங்கே அடுத்தது இங்கே எக்ஸ் ஒன்னுனா எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று, ஒன் மைனஸ் ஜீரோ அப்படின்னு எழுதணும். இங்கே ஒன் மைனஸ் த்ரீ, இங்கே ஒன் மைனஸ் ஃபோர் எழுதியாச்சா. ஒய் ஒன்னோட வேல்யூ நமக்கு என்ன, ஜீரோ. இங்கே ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய் டூக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒய் டூக்கு எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் நாட்டுக்கு நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன்னுக்கு இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஒன் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீக்கு, த்ரீக்கான வேல்யூ ஃபோர், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் டூ, எக்ஸ் டூனா இங்கே த்ரீ, த்ரீ மைனஸ் ஜீரோ. அடுத்தது எக்ஸ் டூ, த்ரீ மைனஸ் ஒன்று, த்ரீ மைனஸ் ஃபோர் இப்போ போட்டாச்சா. இப்போ ஒய் டூக்கான வேல்யூ, ஒய் டூக்கு டுவெல். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, இங்கே சப்ஸ்டிட் பண்ணி காமிக்காச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த ஒய் த்ரீக்கும் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து இங்கே என்னென்னு வந்துடும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஜீரோ என்னென்னு வந்துடும்னா, எக்ஸ் மைனஸ் ஜீரோ, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சாரி எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் த்ரீ, கீழே ஃபோர் மைனஸ் ஜீரோ, ஃபோர் மைனஸ் ஒன், ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துடும். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இப்போ மேலே நமக்கு வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் டுவெல் இருக்கா, இங்கே மைனஸ் டுவெல் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கே மைனஸ் ஒன் வந்துடும், மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர். இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து என்னென்னு வந்துடும் அப்படின்னா, டுவெல் மைனஸ் டுவெல்லுன்னு வந்துடும். அப்போ மைனஸ் டுவெல்லு, இந்த மைனஸ் டுவெல்லுக்கும் இந்த மைனஸ் டுவெல்லுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து எந்த டேர்ம் மட்டும் இருக்குன்னா, எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ அந்த டேர்ம்ஸை வந்து நான் கீழே தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த இது ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே மேலே இருக்க டேர்ம் வச்சுருவோம். இப்போ கீழே இருக்க நம்பர்ஸை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ ஒன்று ஒன்று, இங்கே வந்து ஒன் மைனஸ் த்ரீன்னு இருக்கா, டூ மைனஸ் டூ, இங்கே வந்து ஒன் மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் த்ரீ. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே நமக்கு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் ஜீரோ இன்ட்டு எனி திங் நமக்கு என்ன தான், ஜீரோ தான். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக எனக்கு என்ன வந்துடும்னா,
ஜீரோ வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ்க்கு நான் வரேன். இந்த டேர்ம்ஸ்க்கு மேலே இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன், கீழே இருக்க நம்பர்ஸை மட்டும் நம்ம சிம்ப்ளை பண்ணுவோம். அப்போ சிம்ப்ளை பண்ணால் இங்கே என்ன வந்துடும், த்ரீ, த்ரீ மைனஸ் ஒன் வந்து டூ, த்ரீ மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஒன்று. இப்போ மைனஸ் ஒன்றுனா இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது எனக்கு வந்து என்னன்னு வந்துடும்னா மைனஸ் சிக்ஸ்னு வரும். இப்போ மைனஸ் சிக்ஸ்னா இங்கே இப்போ நான் வந்து இதை கிராஸ் பண்ணேன்னா இங்கே ஒன்ஸ் இங்கே டூ வரும். ஓகேவா, இப்போ டூ வந்துச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் வந்து சேர்த்து இங்கே வந்து மல்டி, இப்போ மைனஸ் டூன்னு இங்கே எழுதியிருக்கேன் நான். சரியா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே இருக்குது, இதை நம்ம வந்து இங்கே எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது வந்து நம்ம பண்ணணும். இப்போ இதில் மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்காச்சு, இப்போ கீழே இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், சிம்ப்ளிஃபை பண்ணணும். இங்கே ஃபோரு, இங்கேயும் வந்து ஃபோர் மைனஸ் ஒன் வந்து த்ரீ, இங்கே ஃபோர் மைனஸ் த்ரீ வந்து ஒன்று, இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது. அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வரும், டுவெல்லு, இங்கே வந்து பண்ணால் டூ. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, இந்த இதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், சிம்ப்ளிஃபை பண்ணி நான் கீழே எழுதிக்காச்சு. இப்போ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி இன்னமும் வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக நம்ம வந்து கொண்டு வரணும். இன்னமும் இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே நமக்கு என்னன்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் ஃபோர், இது எல்லாத்தையும் எழுதியாச்சா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இப்போ எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணணும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸால் இந்த த்ரீயை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பண்ணும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு த்ரீ பண்ணும்பொழுது மைனஸ், இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் த்ரீ எக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணும்பொழுது இங்கே என்னென்னு வந்துடும், நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணணும், மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு, ஸோ மைனஸ் எக்ஸு. அடுத்தது மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ அப்படின்னு பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு, இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த டூவையும் இந்த எக்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன், இந்த டூவையும் எக்ஸையும். அப்போ மைனஸ் டூ எக்ஸ்னு வந்துருச்சா. நெக்ஸ்ட் இந்த உள்ளே இருக்க டேர்மை வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸால் இந்த ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணணும், ஃபோரை மல்டிப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இந்த டேர்ம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு பண்ணும்பொழுது மைனஸ் எக்ஸ் வந்துருச்சு. அடுத்தது மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர், மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் பண்ணும்பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸு, ஸோ இங்கே ப்ளஸ் ஃபோர் வந்துருச்சு. ஸோ இந்த டேர்மோட சிம்பிளிஃபிகேஷனும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் டேர்மில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இப்போ இங்கே எக்ஸு, இங்கேயும் வந்து ஒரு மைனஸ் டூன் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே மேலே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கே ப்ளஸ் டூ தான் வரும். இந்த டேர்ம்ஸ், இந்த டேர்ம் நமக்கு வந்து இங்கே அடிச்சுக்கணும்னா இங்கே ப்ளஸ் டூ தான் வரும். ஸோ இந்த இதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், எக்ஸ் இன்ட்டு டூ. இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, டூ எக்ஸ் போட்டாச்சு. இப்போ உள்ளே இருக்க டேர்ம்ஸை வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோடு இந்த மைனஸ் த்ரீயையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் த்ரீ எக்ஸ்ன்னு எனக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஒன்னோட இந்த எக்ஸு, இப்போ எனக்கு என்னென்னு வந்துருச்சு, மைனஸ் எக்ஸ்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஒன்னோட மைனஸ் த்ரீ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இன்னமும் இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இன்னமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்மில் நம்ம வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து த்ரீ எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா இங்கே வந்து எனக்கு நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் ஃபோர் எக்ஸ்னு வந்துடும். ஸோ இதை இன்னும் எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் பாருங்கள், டூ எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஃபோர் எக்ஸு, இங்கே எக்ஸ் இருக்கா, இது ரெண்டே ஆட் பண்ணும்பொழுது ஃபைவ் எக்ஸு. இதே மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ், இங்கே த்ரீ எக்ஸு, இங்கே மைனஸ் ஃபோர் எக்ஸ்னு வந்துடும். ஸோ இன்னமும் இதில் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம், இந்த டேர்ம்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் திருப்பியும் இந்த டேர்மை வந்து. அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் கியூபு, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸு, இதாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு வந்து என்னென்னு வந்துடும், எக்ஸ் கியூபு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணனா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு த்ரீ எக்ஸ்னு வந்துடும், மைனஸ் ஃபோர். திருப்பி வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபோரால் திருப்பியும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இப்படி கீழே பார்த்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்படிங்கும்பொழுது மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸ் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர்னு வரும்பொழுது ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும், மைனஸ் டுவெல் அப்படின்னு சொல்லி வந்துடுமா. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த
டூ எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டூ எக்ஸை ஒவ்வொரு டேர்ம்குள்ளேயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு என்ன வந்துடும்னா மைனஸ் டூ எக்ஸ் கியூப் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த டூ எக்ஸை இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் பண்ணுறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துருச்சு, டூ இன்ட்டு ஃபைவ் வந்து டென் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம பண்ணுறோம், அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நான் பண்ணும்பொழுது டூ இன்ட்டு அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் எக்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டூ எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எனக்கு என்ன வந்துடும், டூ எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்துடும். மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் வந்துச்சா. இப்போ இதை இன்னும் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, சம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் இருக்குது, வேறு எங்கேயாவது எக்ஸ் கியூப் இருக்கா, இல்லை. ஸோ எக்ஸ் கியூப்பை நம்ம வந்து எடுத்து, இப்போ எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் கியூப்லேருந்து நம்ம வேறு எங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்க்கும் இந்த மைனஸ்க்கும் வந்து என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ் கியூப் மட்டும் நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டேர்முக்கு போங்க. ஸ்கொயர் டேர்ம் எங்கெங்கே இருக்குது, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ப்ளஸ் மைனஸில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஆனால் ரெண்டுமே என்னதில் இருக்குது, மைனஸில் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ரெண்டுமே மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதா, கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்ம கேன்சல் என்ன, மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், எக்ஸ் டேர்ம். எக்ஸ் டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸு, நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குப்பா, இங்கே இருக்குது எக்ஸு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு எக்ஸு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா செவன்டீன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ செவன்டீன் எக்ஸ். இப்போ நமக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு இங்கே 12 மட்டும்தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வேறு எங்கேயும் இல்லை, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 12 மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் 12 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஓரளவுக்கு நமக்கான பாலினாமியல் ஈக்குவேஷன் அதாவது ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். தேர் ஃபோர் ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன்டீன் எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம். எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ. அப்போ நம்ம வந்து லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் ஃபார்முலாவில் ஒய் த்ரீ வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபார்முலா வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நமக்கான எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோமோ அதை நம்ம வந்து எடுத்து கிளியரன்ஸாக கொடுத்தாச்சு, கிளியரன்ஸாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இருக்குது பார்த்தியா, நம்ம ஃபார்முலாவில் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம். சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனாக அதை வந்து கொண்டு வந்துட்டோம். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுதான் வந்து என்னது அப்படின்னா, லெக்ரான்ஜி இன்டர்பிலேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் இதுதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.